ரத்தன், ஏண்டா நண்பா இந்த மாதிரி வேலை பண்ணேன்? உனக்கு தெரியுமல்லே, எனக்கு பாய் சொல்றது மட்டும் தானே பண்ண முடியும். நம்ம எல்லாம் இந்த மாதிரி ஆளுகளோட ரிமோட்டு போயிட்டு தானே. அவர் ஒரு பட்டன் ஆன் பண்ணும்போது நம்ம இங்கே இருந்து ஆடணும். 12 வருஷம் சொந்தக்கார மாதிரி சேர்ந்து நடந்ததானே, என்னோட மன்னிச்சிடும் நண்பா. கூடவே இருந்து குளிப்பறிக்கிற குண்டியிலே குத்தி சொல்லி என் பாய் சொல்லியிருக்கிறார். எலும்பெல்லாம் நொறுங்கி போச்சு. யாரடா இந்த வேலையை செஞ்ச? டேய், இந்த மாதிரி அடி வாங்குறதுக்கு என்ன தப்புடா செஞ்ச? நான் அண்ணனை மாட்டி கொடுத்துட்டேன். பரவாயில்ல, உனக்கு காசுக்கு ரொம்ப தேவை இருக்கேல, பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கேல. இனிமே நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். எனக்கு தெரியுமடா, இனிமே நீ ஒண்ணுமே பண்ண மாட்டா. மசாலா போட்டுறவா? காஷ்மீர் இல்லையாடா, அதோ இவ்வளோ காரமாக இருக்கு. எங்கள் அண்ணனுக்கு இந்த மாதிரி குசும்புத்தனம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சார், இனி என்ன பண்ணணும்? ட்ரை பண்ணுடா. ಸಿಕಂದರ್ ಬಾಯ್ ತುಂಬ ಕೋಪ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಕಳೆದ ಬಾರಿ ಕಸ್ಟಮ್ಸ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗಿದೆ, ಹೀಗಾದ್ರೆ ನೀವು ಯಾರು ಈ ಮಿನಿಸ್ಟರ್ನಲ್ಲಿ 20 ಏನು ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲದೆ ಬಾಯಿ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. ಸಾರಿ ಸಾರಿ, ನಾನು ಬಾಯಿ ಹತ್ರ ಕೊಡ್ತೀನಿ. ಎನ್ನಡಾ ಬಾಯಿ ಬಾಯಿ ಕತ್ತಿಕಿಟ್ಟು ಇರ್ಕೆ? ಇನ್ನು ಒಂದು ವಾರತಕ್ಕೆ ಒಂದ್ ಸಟ್ಟಸಭೆ ಕಳಚು ಕಾಟ್ರೆ ಪ್ರಿಯರ ಮಾಯ ಫೋನ. பாய், குஜராத் அனுப்புன லோடு இது வரைக்கும் இங்க வரல. சாப்பிட்டாச்சா? அது மட்டும் நடக்கட்டும். பாய், மும்பைல இருந்து வந்த லோடு கரெக்டா இங்க வந்து சேர்ந்தாச்சு. ஆச்சரியமா இருக்கு, கடைசியிலும் வேற காமிச்சிட்டியே. பாய், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஊருக்கு போறதுக்கு 2 நாள் லீவு. டேய்,
உங்க அம்மாவா இருந்தாலும் சரி, உன் மாமியாரா இருந்தாலும் சரி, சொன்ன வேலை கரெக்ட் டைமுக்கு முடிக்கலன்னு வச்சுக்க, உங்க அம்மாவுக்கு பாக்குறதுக்கு புள்ள இருக்காது. புரியுதா? ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த பெங்களூர் அண்டர் வேர்ல்டுக்கு நான் தான் மன்னன். என்னை எதிர்த்து எவன் வந்தாலும் சீ விடுவேன். ബൈ കേരളാത്മിക ഫോട്ടോ ആയാ.